more you're afflicted, the more you will be uplifted. ஒரு சகோதரர் வலது காலை இழுத்து கொண்டு வந்திருக்கீங்க, வாழ்க்கையில ஆண்டவர் ஏறி அந்த படகுல உட்கார்ந்துட்டார். பெருமையான வாழ்க்கை ஆண்டவர் முழுமையாக்க போகிறார். கர்த்தரின் வார்த்தை கேளு, நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு மாறுதலை ஆண்டவர் கொண்டு வருவார். Whatever you expect today, God is going to do it tomorrow. Your mourning days have come to an end. உன் அழுகையின் நாட்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. கூட வந்தார் இந்த இடத்துல சகோதர சொல்ற ஆண்டவரின் கரம் தொட்டு அந்த கட்டி இருந்த இடம் காணாம மறைந்து போய் செல்லவர் ஆமை சொல்வோமா? ஆண்டவரின் வார்த்தையின்படியே ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போடுவார். உன் நிலைமை மாறும். என் ஜீவன் நீ தானே. உணர்ந்து பாடுவோமா? நாமம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனால் முன்குறிக்கப்பட்டு ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த நல்ல நேரத்தில், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்களுடைய சாட்சிகள்லாம் அதிகமாக இருக்கிறது. அதிகமான இந்த சாட்சிகள் எங்கள் ஊழியத்தை ஊக்குவிக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸோ தொடர்ந்து ஜப குறிப்புகளை கொடுத்து கொண்டே இருங்க. நிறைய லெட்டர்ஸ் போடுறீங்க. லெட்டர்ஸ் போடுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுடைய லெட்டர் போடும்போது தயவுசெய்து உங்கள் மொபைல் நம்பரை குறிப்பிடுங்க. அதனால திடீர்னு நாங்கள் திருப்பி உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எங்களுக்கு பேசுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஒரு பாஸ்டர் ஒரு நாள் ஒரு சபையில் பேசி கொண்டிருந்தார். அவர் பேசி கொண்டிருக்கும் போது சபையில் இருக்க எல்லாமே உற்சாகமாக இருந்தார்கள். ஆனால் திடீர்னு இவர் ஒரு மூலையில் மட்டும் பார்த்துட்டு இருந்தார். ஒரு கணவனை மனைவி அமர்ந்து கொண்டிருந்தாங்க.
அந்த கணவன் மனைவியை பார்த்தா மனைவி ரொம்ப உற்சாகமா ஆமே நல்லவழியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கணவனை பார்த்தா ஒரு அசைவுமே இல்லை. சரி இவர் என்னதான் பண்றாருன்னு கிட்ட போய் கொஞ்சம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா பார்த்தா கணவன் தூங்கிட்டே இருந்தார். ஸோ பாஸ்தரும் பார்க்குறாரு, பார்த்தா இவன் தூங்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா அப்படியே கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணி அப்பவும் வந்து முழிக்கல. அப்போ கிட்ட போய் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, ஏமா உன் கணவனை எழுப்புமா, என்னமா இப்படி தூங்கினுக்கிறாருன்னொன்னே மனைவி சொன்னாங்க, நீங்க தானே தூங்க வச்சிங்க, நீங்களே எழுப்புங்க அப்படின்னாங்க. ஸோ இவரும் போய் கோபமாக என்ன பண்ணார், அவர் கணவனை எழுப்புறார், என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா, பாஸ்டர் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்கள் சொன்ன வார்த்தையில் நான் அப்படியே ஊறி போய் மெய்மறந்து தியானத்தில் போயிட்டேன் அப்படின்றாருங்க. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம வீட்டில் கூட பலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரேயர் பண்ண உட்காரும் போது ஆழ்ந்த தியானத்தில், அதுவும் ராத்திரி ஜபம் குடும்ப ஜபத்தில் அநேகர் தூங்கி விடுகிறார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம், அதாவது ஜபத்தில் ஊறுவது, அதாவது ஆண்டவர் பிரசன்னத்தில் தரித்திருப்பதுன்னு சொல்றாங்கல்ல, சோக்கிங் இன் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவர் பிரசன்னத்தில் ஊறுவது எப்படி, அதனால என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு நம்ம பிரச்சனை என்ன தருமாங்க, அநேக நேரத்தில் நம்ம ஜபிக்க உட்காடுறோம், ஆனால் என்ன சொல்றோம்னா ஆண்டவர் என்னோடு பேச மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ப்ராப்ளம் என்னன்னா ஜபிக்க உட்காந்து 10 நிமிஷத்தில் நம்ம மைண்ட் செட்டில் ஆகி ஆண்டவர் பேசுற அவர் ரெடியாகி வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஜபத்தை முடிச்சுட்டு ஏஞ்சி போயிடுறோம். ஏன்னா நம்ம ஜப அறைக்குள்ளே போகும்போது ஜபத்துக்கு அமரும் போதே நேரத்தை பார்த்தோம்னா உட்காரோம், 5 நிமிஷமா 10 நிமிஷமா ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சா மீட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் செட் பண்ணிட்டு தான் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு போவதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா அவர் நம்மோடு பேசும்போது நாம் அங்கே இல்லாமல் போய்க்கிறோம். ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அன்பான சகோதர சகோதரியில், கடைசியாக எப்போ நீங்கள் மெய் மறந்து நேரம் பார்க்காம பைபிள் வாசித்தீங்க, இல்லை நேரம் பார்க்காம ஜோம் பண்ணிங்க ஆண்டவரை துதிச்சிங்க, போகும்போதே டைமோட ஒரு சங்கீதம் ஒரு சாப்டரை பார்த்துட்டு வெளியில் வந்துடலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட நிலம் ஏன் வறட்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லை, ஏன்னா அது தண்ணியில் ஊறல. இன்றைக்கு நம்ம ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸு ஆனால் ஒன்றா ஸ்கின்னுக்கு க்ரீம் போட்டுப்பாங்க, லிப்ஸுக்கெல்லாம் ஏதாவது போட்டுனே இருப்பாங்க, என்னென்னா ட்ரை ஆகிடுது அது வந்து, அதெல்லாம் போட்டால் தான் அது ஈரமாக இதமாக நல்லா இருக்கும். அன்பான பிள்ளைகளே, அதே போல நம் வாழ்க்கை இன்றைக்கு வறண்டு போய் இருக்கிறது, இப்படி ட்ரையா இருக்குது. ஏன் தெரியுமா, ஜபம் இல்லாததுனால ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம ஊறாததுனால இன்றைக்கு நம் வாழ்க்கையும் வறண்டு போய் இருக்கிறது. வாசிப்போம் அப்போஸ்தலர் 10:9 வாசித்து பாருங்க, பேதுருவுக்கு என்ன நடக்குது என்று. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்தில் ஜபம் பண்ணும்படி மேல் வீட்டிற்கு ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்தான். வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இறங்குவதாகவும் கண்டான். பாருங்க, ரொம்ப பசியா இருக்கிறாரு, ஆனால் ஜபம் பண்ண போகும்போது என்ன பண்ணுறாரு, ஞான திருஷ்டியில் ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் இதை ஏன் வாசிக்கிறேன்னா, என்னைக்காவது நீங்கள் ஜபம் பண்ண போகையில் தரிசனத்தை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா, ஆண்டவர் உங்களோட பேசும்படியாக நீங்கள் தரிசனத்தை பார்த்துருக்கீங்களா? எங்க பாஸ்டர் தரிசனமா, நம்ம ஜபத்து உட்காந்துல எந்திரிச்சு போகிறது கரெக்டாக இருக்குது. ஏன் தெரியுமா, ஜபத்து உட்காரும் போதுமே நம்ம மைண்டு இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து அம்ஜிக்காரை வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். நம்ம மைண்டு ஃபுல்லாக எதை பற்றியும் யோசித்துனே இருப்போம் நம்ம. ஏன் தெரியுமா, நீங்கள் ஜபத்தில் உட்காரும் போது ஒரு 10-15 நிமிஷம் அவன் செட்டில் ஆகிறதுக்கே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆண்டவரோடு இடைப்படுகிறது. அதுலேயும் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜபத்தில் சோக்கிங்கை விடுங்க, ஃபுல்லாக ஆஸ்கிங். ஜபத்தில் போனாலே ஆண்டவர் இதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க இதை கொடுங்க கேட்டு 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 அவர் கொடுக்குறாரா என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு நம்ம கேட்காம மனது இல்லாமல் நம்ம பண்ண ஓடி விடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஊருகாய் நம்ம எல்லாம் சாப்பிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காவை சின்ன சின்ன பீஸாக அறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் போடுவாங்க. எண்ணெயில் போட்டு உடனே எடுத்துடுறாங்க, எண்ணெயில் போட்டு ஊறணும், அந்த உப்புலையும் காரத்துலையும் மிளகாத்தூளுலையும் ஊறணும். அப்போ பாருங்கள், நம்ம பிரச்சனை என்னென்னா, ஊறுகாய் வந்து போடுற மாதிரி எப்படி ஊறாமல் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே ஜப அறைக்குள்ளே போய் வெளில ஓடி வந்துடுறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த எண்ணெயின் தன்மை உப்பின் தன்மை காரத்தின் தன்மை அதில் ஏறணும்னா அது ஊறி இருக்கணும் பல நாட்களாக. இன்றைக்கு ஆண்டவரின் தன்மை ஆவியானவர் நம்மோடு இடைப்படணும், நாமும் ஆண்டவர் பிரசன்னத்தில் தரித்திருந்து ஊறி இருந்தால் தான் இன்றைக்கு நடக்கும். வாசிங்களேன் அப்போஸ்தலர் 16 ஆக்ஸ் சாப்டர் 16:25 வாசிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறித்து பேசும்போது என்ன பண்ணுறாங்களோ அவங்கள பிடிச்சி வச்சு உருட்டு கட்டையால் அடி அடி நடிக்கிறாங்க.
அடிச்சு இப்ப சிறையில போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. நடுராத்திரியின் நேரம் வாசிப்போம். நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பாருங்க, நடுராத்திரியில என்ன பண்றாங்க, பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடுகிறார்கள். நடுராத்திரியில உருட்டு கட்டையால அடி வாங்கிட்டு நடுராத்திரியில நம்ம என்ன பண்றோம், வேலைக்கு போயிட்டு வந்தாலே ஜபம் பண்ண டயர்டு படுத்துடுறோம், சரியா? நடுராத்திரியில அதுவும் என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே இப்படி எங்களெல்லாம் அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே எங்களை தப்புவீங்கன்னு ஜபம் பண்றாங்க. இல்ல இல்ல, நடுராத்திரியில அவங்களுக்கு நடந்த கஷ்டத்தை பத்தி, துன்பத்தை பத்தி, வேதனை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவர்கள் ஜபித்து துதித்து ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப என்ன நடக்குது வாசிப்போம். சடுதியிலே சிறைச்சாயின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கயன்று போயிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இவங்க எதையுமே இதெல்லாம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் இடத்துல கேட்கல. ஆனால் ஆண்டவர் பிரசன்னத்தில் இவர்கள் மெய் மறந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்ததுன்னா, அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. மூணு காரியங்கள் பாருங்க. அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது, கதவுகள் தானாக திறந்தது, கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. அன்பான தேவபிள்ளை, இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜபத்தில் போய் ஆண்டவரே என் கஷ்டம் தெரியாதா, என் பிரச்சனை தெரியாதா, இதை பார்க்கலையா, என் வேதனையை பாருங்கள், கடனை பாருங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆண்டவருக்கு உங்கள் தேவது என்னது என்று நீங்கள் அறிவதற்கு முன்னாடி அவர் அறிந்த தேவனாக இருக்கிறார். நீங்கள் துதித்து பாடினால் மட்டும் போதும், என்ன நடக்கும்னா உங்கள் சூழ்நிலைகள் அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும், உங்கள் சூழ்நிலைகள் மாறும், இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் உங்களுக்கு திறக்கும், உங்கள் சங்கிலிகள் அறுந்து விழும், உங்கள் கட்டுகள் உடையும், சாபங்கள் மாறும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கலாம், ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொன்னா இது உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம துதிச்சு ஆண்டவரை பாடும்போது, அவர் பிரசன்னத்தில் ஊறி இருக்கும்போது இது நமக்கு நடக்குங்க. சிலர் கேட்குறாங்க, ஜபம் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு நடக்கிறது ஒன்றும் புரியவே மாட்டேந்துங்க. பாருங்களேன், ஒரு வியாதியில் இருக்குங்க, இப்போ ஒரு கட்டியில் இருக்கவங்க ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறாங்கன்னா, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போய் அவனுக்கு படுக்கிறது தான் தெரியும், அவனுக்கு ஒரு அனஸ்தீசியா கொடுப்பாங்க. டாக்டர் ஏதோ பண்ணுறாருன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறாருன்னு தெரியாது, இவன் பாட்டுன்னு படுத்துட்டு தான் இருப்பான். ஆனால் வெளியில் வரும்போது அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க, டாக்டர் பண்ண வேண்டிய வேலையை பண்ணி முடிச்சிருப்பார். அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு நானும் அப்படி தான் சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் ஜப அறைக்குள்ளே போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிகிச்சைக்கு போகிறோம், போகும்போது ஆண்டவரை துதிக்கும் போது என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருப்பார். ஆமேன் சொல்லுவோமா? இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம், உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். நம் சேர்ந்து ஜபிக்கும் போது, ஆண்டவர் பிரசன்னத்தில் ஊறி இருக்கும்போது, இந்த நிகழ்ச்சி முடியும் போதே ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்யப்படுறோம். ஆமேன் சொல்லுவோமா? கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன். என் கட்டப்பட்ட வாழ்க்கையாக இருக்கே, தரித்திரத்தால் கட்டப்பட்டிருக்கீங்க சகோதரரே, சகோதரி, உங்களால் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனையிலேருந்து வர முடியல, அழுது கொண்டு இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்கறத நிறுத்து, இன்றைக்கு துதிக்க ஆரம்பி, நான் உனக்கு செய்ய போகிற அற்புதத்தை பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் பிரசன்னத்தில் ஊறி இருக்கும்போது இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அதனால் ஜபத்துக்கு போகும்போது திருப்பி எனக்கு இது வேணும்னு கேட்காதீங்க, வெறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்து போற்றி பாட ஆரம்பிங்க. பவுலும் சீலாவுக்கும் நடந்த மூன்று காரியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். ராமேன் சொல்வோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தால் அந்த நேரத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே மெய்யான தேவன், உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய மாறுதலை அவர் கொண்டு வருவார். கண்களை மூடி ஜபிப்போம். பிதாவே, இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரிகளோடு, வாலிப பிள்ளைகளோடு, சிறு பிள்ளைகளோடு நான் ஜபிக்கிறேன். பவுலும் சீலாவும் ராத்திரியில ஜபித்தது போல ராஜா, நாங்கள் இந்த நேரத்தில் ஜபித்து உம்மை துதித்து பாடுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன், அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிற தேவன், உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நாங்கள் உம்மை துதிக்கிற இந்த நேரத்திலே ராஜா கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டவங்களுக்கு இதுவரை அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும்படியாக, இதுவரை வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும்படியாக, தரித்திரம் மாறும்படியாக, வியாதியின் சங்கிலி அறுந்து விழும்படியாக, அப்பா இவர்கள் எதிரிகளின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சூழ்நிலைகள் மாறும்படியாக, இயேசுவின் நாமத்தால் நான் கட்டளையிடுகிறேன் ராஜா. எஸ் ஃபாதர். அப்பா கர்த்தாவே, பவுலும் சீலாவும் விடுதலை அடைந்தது போல இவர்களும் இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். இந்த மூன்று காரியம் உங்களுக்கு நடந்தது, அதற்காக நன்றி செலுத்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கவலைப்படாதீங்க, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஓடி போய் கதவு மூடிட்டு அவர் பிரசன்னத்தில் ஊற ஆரம்பிங்க, அவர் வார்த்தையில் ஊற ஆரம்பிங்க, ஆண்டவர் உங்களோடு பேசுவார். வேற எந்த ஆவிக்குரிய சபைக்கும் நீங்கள் போகாதவங்களாக இருந்தால், எங்களுடைய சபை ராக் இட்டர்னல் சர்ச் நடைபெறுகிற இடம் IMCA வெப்பரி பொர்சவாக்கம் டவுட்டில் நடைபெறுகிறது. ஏசி ஹால் செகண்ட் ஃப்ளோர். மூன்று ஆராதனைகள் உண்டு. முதல் ரெண்டு தமிழ் ஆராதனைகள் 8-9:30 வரைக்கும், 9:30-11 வரைக்கும். ஆங்கில ஆராதனை இங்கிலீஷ் சர்வீஸ் ஃப்ரம் 11:30 to 1. வாங்க, ஆண்டவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக குடும்பத்தை கொடுப்பா.
God bless you. Our address, Rock Eternal Church, number 1841, Gandhi Avenue, Purasaivakkam, Chennai 84.